தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்கள் அப்படிங்கிற வரிசையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோடைய பேரும் இடம் பெற்றிருச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக இவருடைய முதல் படம் மாநகரம் ஆகட்டும், இரண்டாவது படம் கைதியாகட்டும், இது ரெண்டுமே சினிமா ரசிகர்கள்னால அதிகமாக கொண்டாடப்பட்ட படங்கள் தான். முக்கியமாக இந்த ரெண்டு படங்களும் கொடுத்த ஹிட்டுக்கு பின்னாடி விஜயை வச்சு படம் இயக்கிற வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு கிடைச்சிச்சு. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருந்த லோகேஷ் இந்த படத்தில் வில்லனா விஜய் சேதுபதியை கமிட் பண்ணார். ஸோ விஜய் மற்றும் விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் மாஸ்டர் படத்தை பார்க்க சினிமா ரசிகர்கள் எல்லாருமே அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா இந்த படம் மோசமான படம் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வாங்குச்சு. சோ இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் கமலை வச்சு விக்ரம் படத்தை இயக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஆனா இப்போ வந்திருக்கிற ஒரு புதிய தகவல் என்னன்னா, தமிழ்ல லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல விஜய் நடிச்ச மாஸ்டர் படம் இப்ப ஹிந்தில ரீமேக் ஆக போகுதான். முக்கியமா இதுல விஜயோடைய கதாபாத்திரத்துல நடிகர் சல்மான் கான் நடிக்க ஆர்வம் காட்டியிருக்காராம். ஏற்கனவே இவர் வந்து நடிகர் விஜய் நடிச்ச போக்கிரி மற்றும் காவலன் படத்துடைய ஹிந்தி ரீமேக்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. சோ இப்ப மாஸ்டர் படத்துல நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சல்மான் கான் வந்துட்டாராம். ஆனா மாஸ்டர் படத்துடைய ஹிந்தி ரீமேக்ல விஜய் கேரக்டர்ல சல்மான் கான் ஓகே, ஆனா விஜய் சேதுபதி கேரக்டர்ல யார் நடிப்பா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்ப அதிகமா இருந்துட்டு வருது.